அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவிலில் பௌர்ணமியை முன்னிட்டு நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை துணை ஆணையர் செயல் அலுவலர் சித்ராதேவி மற்றும் மாங்காடு நகரமன்ற தலைவி சுமதி முருகன் அவர்களின் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது பிரசித்தி பெற்ற பனிரெண்டு அம்மன் கோவில்களில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்று நூற்றி எட்டு விளக்கு பூஜை நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி மாங்காடு அருள்மிகு ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவிலில் பிரதி மாதம் விளக்கு பூஜை நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக நேற்று இருபத்தி மூன்றாவது மாத பௌர்ணமி விளக்கு பூஜை நடைபெற்றது இந்த விளக்கு பூஜையில் நூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி மங்கள வாழ்வு தரும் கொங்குமார்ச்சனை செய்து மங்கள மணியோசை எழுப்பி கற்பூர தீபாராதனை காட்டி காமாட்சி அம்மனின் அருளை பெற்றனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு இருபத்தி இரண்டு வகை பொருட்கள் கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று திருவிளக்கு பூஜை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் புதிய பெண்களுக்கு பூஜை செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்த விளக்கு பூஜையில் பரம்பரை தர்மகர்த்தா டாக்டர் மணலி ஆர் சீனிவாசன் அவர்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது